யாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலிராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலிராமந்தா, வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலிராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலிராமந்தா, வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலிராமன், பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலிராமன், பார்த்தாலே போதும் கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தனுசா வர்றாரு. என்ன லைஃப்டா இது? பங்காளி வேற திடீர்னு நான் வெளியூருக்கு போகிறேன், என்னை தேடாதேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிவிட்டான். நம்மளுக்கு துணையாக யாருமே இல்லையே, என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்க தான் இருக்கியா நீ? டேய், இவ்வளோ நாளாக எனக்கு எதிரணியிலேருந்து இப்போ திடீர்னு எதுக்கு இங்கே வந்திருக்க, என்னை புழக்கிறதுக்கா? ஐயோ பங்காளி. டேய் பங்காளிங்கள்னு அப்படியே குறவில் ஏற்றுறோம் பார்த்துக்க. சரி மச்சான், போதுமா? அது இப்போ நான் ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கேன். இத்தனை நாளாக உன் பெருமை தெரியாமல் அழிஞ்சிக்கிட்டு இருந்தேனா, இனிமே உன்னுடைய பிசினஸ்ல பார்ட்னரா சேர போறேன். ஆமா, நான் பெரிய பிசினஸ் மேக்னட், பிசினஸ்ல பார்ட்னர் ஆக போறாரு. என்ன பிசினஸ்? ஏமாத்துறதா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஊருக்கே தெரியும், எனக்கு தெரியாதா? உண்மையை கரெக்டா சொல்றான். பங்காளி வேற நம்மள அம்போன்னு விட்டு ஓடிப்புட்டான். இவன் ஏதோ பிளான் வச்சிருக்காங்கிறான். அசப்பில் இவன் நம்மள மாதிரியே இருக்கான். எங்கேயாவது மாட்டினா வாங்குற அடியில பாதி இவனுக்கு தாராளமா வாங்கி கொடுத்துடலாம். என்ன பிளான் மச்சான்? சுதந்திர தினம் தனிக்கு கலெக்டர் கொடியாத்த போற இடம் இதான். ஆரம்பமே நல்லா இருக்க. தேங்க்யூ. ஏன்டா அவர் வெத்து பேப்பர்ல கூட ஏத்துறாரு? திருப்பி காமிச்சிட்டேன், இதான் கலெக்டர் கொடியேற்ற போற இடம். காலையில சரியா 7:30 மணிக்கு கலெக்டரோட காரு இந்த கேட்டை தாண்டித்தான் வரும். கலெக்டர் நான் சூப்பர் சூப்பர் ஆயினா கேட் எல்லாம் கார்ல தாண்டறதுக்கு? கேட்டு திறந்திருக்கும், கலெக்டர் கார் வரும்னு சொல்ல வந்த. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண? கேட்ட திறந்து விடுமே. நாம என்ன பண்றோம், கரெக்டா 7 மணிக்கு இந்த மதில் சுவரை தாண்டி குதிச்சு தியாகிகள் வரிசையில போய் உட்காரோம். டேய் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. நம்மள பார்த்தா எவனாவது தியாகிகள்னு சொல்லுவானா? நம்ம மூஞ்சிக்கெல்லாம் பெயிலே கிடைக்காதுரா. அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன வக்கீல மிரட்டி பெயில் வாங்கலாங்கறியா? தியாகிகள் மாதிரி விக் டிரஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டே போறோம். ஏன்டா நாம எதுக்குடா தியாகிகளோட போய் உட்காரணும்? சொல்ற மச்சான், கொடியேத்தி முடிஞ்சதும் தியாகிகளுக்கு கலெக்டர் மனைப்பட்டா வழங்குறாரு. ஆஹா, அந்த மனைப்பட்டாவை வாங்கிட்டு நாம அங்க வீடு வாசல கட்டிட்டு செட்டில் ஆகலாங்கறியா? சும்மா இங்கதான் பிளான ஒர்க் அவுட் பண்றோம். இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, நம்ம வாழ்க்கை இனிப்பாயிடும். எவ்வளவு நேரம் அங்கேயே பாத்துக்கிட்டு இருப்ப? பிளான் என்னன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன் மச்சான். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆனதும் யார் கண்ணிலையும் படாம நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறமா நீ என்னடா சொல்றது? சரி நான் வர்றேன். ஆனா பிளான்ல ஏதாவது ஏடா குடமாயி போலீஸ் புடிச்சிட்டாங்க, உரிச்சிருவாங்க. உன்னை பிடிக்கிற அளவுக்கு போலீஸுக்கு தைரியமே கிடையாது. ஆகாகாகா, அது இல்ல. வா போலாம். ஆட்டா பாவிகளா, சுதந்திர தினாவிலே குண்டு வைக்க போறீங்களா? மச்சான் வா. எதுக்கு இப்ப நடுங்குற? நான் பிறவி கலைங்க, இங்க இருந்தே நடிப்ப ஆரம்பிக்கிறேன். வா. ஐயா ஐயா, எங்க போறீங்க ஐயா? இன்னைக்கு சுதந்திர தினம், தியாகிகள் எங்க போவாங்க? சுதந்திர தின விழால கலந்துக்க போறோம். ஐயோ, அங்கயா போறீங்க? அங்க குண்டு வைக்கிறதா ரெண்டு தீவிரவாதிங்க பேசிக்கிட்டாங்க ஐயா. ஏண்டா சுதந்திர தினத்தனைக்கு சுக்குநூறா வெடிக்க வைக்கலான்னு ஐடியா போட்டியா? இதான் உன் பிளானா? இந்த பிளான் இல்ல, வேற பிளான். அது என்னன்னு சொல்ல? சஸ்பென்ஸ். டேய் என்னடா சஸ்பென்ஸ்? இவன் இப்படியே ஊர் பூரா போய் உளறி தொலைச்சானா வில்லங்கமாய் போகும்டா. நீ கவலையே படாத, இனிமே இவன் பேசவே முடியாதபடி ஒண்ணு பண்றேன் பாரு. என்ன பண்ண போற? வா சொல்றேன். இல்ல நான் வரல. வாங்க நீங்க. ஐயா என்னையா பாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி பயப்படாம போறீங்க? யார் சொன்னது? இவர் தான் சொன்னாரு. தம்பி, அந்த காலத்துல வெள்ளக்காரன் பீரங்கி குண்டுக்கே போகாத இந்த உசுறு இப்ப தீவிரவாதி வைக்கிற குண்டுக்கு போனா போகட்டுமே. தம்பி இங்க வா, இங்க வா. இப்ப நீ எங்கப்பா போற? என்னையா பாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பயப்படாம போறீங்க? உங்களை உங்களை மாதிரி பெரியவங்களை காப்பாத்த நீங்க கடமை இல்லையா? அதான் போய் போலீஸ்ல சொல்லான் போறேன். உனக்கு எதுக்குப்பா சிரமம்? போலீஸ்காரங்க கிட்ட நானே சொல்லிடுறேன். சரிங்கய்யா. போலீஸ் போலீஸ்
போலீஸ் போலீஸ் வந்து நான் சொல்றேன் ஐயா, அங்க நடக்கிற சுதந்திர தின விழால வெடிகுண்டு வைக்க போறதா இவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவனை புடிச்சுக்கிட்டு போங்க. என்னது சுதந்திர தின விழாவில் குண்டு வைக்க போறியா? உன்ன தானே தேடிட்டு இருந்தேன். வா ஐயா, இந்த நாட்டை அன்னைக்கு நீங்க தான் காப்பாத்துனீங்க, இன்னைக்கு நீங்க தான் காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி ஐயா. போயிட்டு வாங்க. இனிமே இவன் நம்ம லைன்ல கிராஸ் பண்ணவே மாட்டான். டேய், இப்ப என்ன வெடிகுண்டு வெடிக்கிற மேட்டர் என்ன? அதான் உன் பிளானா? சஸ்பென்ஸ். ஏண்டா எப்படி உள்ள வந்தாச்சு? இன்னும் கலெக்டர் வரலையே? முதல்ல தியாகிகள் உட்காந்துருக்காங்கல்ல, அங்க போய் உட்காருவோம். டே, அங்க எங்கடா இடம் இருக்கு? எல்லாம் உட்காந்துருக்காங்களே. ஏதாவது காரணத்தை சொல்லி ரெண்டு கழுத்தை எழுப்பி விட்டு நாம உட்காந்துடலாம். டே, இப்போவாது என்ன உன் பிளான் சொல்றியா? சஸ்பென்ஸ். ஐயா, உங்க பேரு ராமசாமிங்களா? இல்ல இல்ல இல்ல, என் பேரு கோவிந்தசாமி. அப்ப இவருதான். சாரிங்க, உங்க பேருக்கு தான் இப்ப போன் வந்தது. எனக்கா? உங்க மனைவி பாத்ரூம்ல தடிக்கு விழுந்து செத்து போயிட்டாங்களா? ஐயோ விசாலாச்சி, போயிட்டியா? இனிமே நான் என்ன பண்ண போறேன்? காரியம் தான் பண்ணணும். ஐயா, மனப்பட்டா வேண்டாமா? மனப்பட்டா என்னையா பெரிய மனப்பட்டா? என் மனைவி விசாலாச்சியே போன பிறகு எனக்கு எதுக்கு மனப்பட்டா? விசாலாச்சி, விசாலாச்சி. ஏண்டா வெள்ளக்காரன் துப்பாக்கி அடகு பிடிச்சவன்லாம் தியாகியாடா? எனக்கு சீட்டு கிடைச்சாச்சு, நீ முடிஞ்சா அவனை எழுப்பிட்டு உக்காரு. சரி சரி. ஐயா, நீங்க சேட்டா? ஆவோஜி, மேரா நாம் லால்ஜி. என்னது பாவு பாஜியா? சவுகார்பேட்டையில கொடி ஏத்துறாங்களா? இங்கேயா வந்தீங்க? இங்கே தியாகிகளுக்கு மனப்பட்டா கொடுக்கறதா சொன்னான், அதான் நிம்பல் இங்கே வந்தான். இங்க ஒன்னு தானே, அங்க ரெண்டு கொடுக்கறாங்க. அங்கே ரெண்டு தானே, இங்கே உள்ள எல்லா பட்டாம் நம்மளுக்கு தான். எப்படி? நான் எல்லாருக்கும் கந்து வட்டிக்கு பைசா கொடுக்கிறேன். கந்து வட்டியா? அந்த காலத்திலே வெள்ளக்காரனுக்கே கந்து வட்டிக்கு பைசா கொடுத்த பரம்பரை நம்மளது. அதனாலதான் உங்களை எப்படி பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு பின்னால ரெண்டு போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸா? அரே பகவான். பந்தே மாதரம், நானும் உங்களை ரொம்ப நேரமா வாட்ச் பண்றேன். நீங்க உண்மையிலேயே சுதந்திர போராட்ட தியாகியா? ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? அங்க இருந்துதான் வர்றோம். எங்களை கேள்வி கேக்குறீங்களா? நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேனே. கடைசியா எப்ப போனீங்க? 1946 போனேன். அதுக்கப்புறம் ஏன் போல? 1947 சுதந்திரம் வாங்கிட்டோம், அதனால போகல. சுதந்திரம் வந்துருச்சேங்கிறதுக்காக நாங்க போகாம இருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நாங்க தியாகியா, நீ தியாகியா? இருந்தாலும் உங்க மேல எனக்கு ரொம்ப டவுட். ரொம்ப பேசுறான், போட்டு தள்ளு. ஏன் எட்டு போற? கமலஹாசன் போட்டாரு, அவரு கேட்டியா? இல்ல, இப்படிலாம் பண்ணாதான் ஜனங்களுக்கு புரியும். பாத்துக்கிட்டே தியாகி நினைவு எழுந்துட்டாரு, அவர் மனப்பட்டவ எங்களுக்கே கொடுத்துருக்க. உங்க யாருக்காவது எங்க மேல டவுட் இருக்கா? இந்த பாரு, மறுபடியும் கேக்குறேன், ஏதோ பிளான் பிளான். நீ அது என்னது பிளான் தானே? சஸ்பென்ஸ். வணக்கங்க. வந்தே மாதிரம் பா. நாங்க டுபுக் டிவில இருந்து வந்திருக்கோம். சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக தியாகிகளை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். தியாகிகளை தானே? பின்னால் நிறைய தியாகிங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள பேட்டி எடுங்க. நீங்க தியாகி இல்லையா? நாங்க தியாகிங்க தான். இருந்தாலும் எங்க மூஞ்சி எல்லாம் வந்து பல டிவியில பல ரேடியோ எல்லாம் காமிச்சிட்டாங்க, நீங்க அவங்களே எடுங்க. சார், எல்லா டிவிலையும் இந்த சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு தியாகி சிம்ரன், தியாகி ஜோதிகாவ பேட்டி எடுப்பாங்க. நீங்க என்ன உண்மையான தியாகிகளை பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க? நல்லா கேள்வி கேட்டீங்க. அப்ப நாங்களே கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஆங்க, உங்களுக்கு கேட்க தான் தெரியும். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. டேய், இது என்ன சூரியன் எஃப்எம்? எங்க உங்களுக்கு பிடிச்ச சுதந்திர போராட்ட வீரர் யார்? அர்ஜுன். எந்த அர்ஜுன்? நடிகர் அர்ஜுன்க, இந்த ஜெய்ஹிந்த், தாயின் மணிக்கொடியில ஆக்ட் பண்ணாரு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின தன்னைக்கு தான் அவருக்கு பிறந்த நாளே. அது அர்ஜுன எனக்கும் பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜயகாந்த் தான். ஏன்னா அவர் தான் இந்த வல்லரசு படத்துல தீவிரவாதிகளை ஒழிச்சு நாட்டை காப்பாத்தினாரு. எனக்கு டவுட்டா இருக்கு. டவுட்டா இருந்தா வல்லரசு படம் பாருங்க. ஐயோ, அது இல்லீங்க, நீங்க வித்தியாசமான தியாகிகளா இருக்கீங்க. எல்லாரும் பகவத்சிங், வாஞ்சிநாதன் சொல்லுவாங்க, நீங்க அர்ஜுன் விஜயகாந்த் சொல்றீங்க. சரி, அது போகட்டும். கொடிகாத்த வீரனோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா? ஒரு தடவை பழக்கப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு போனா கிட்டக்கு அலோ பண்ண மாட்டோம்னு துரத்திட்டேன். அது ஒண்ணும் இல்ல, ஒன் மோர் டேக் ஆகும், கிட்டக்கு வராதிங்கன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் துரத்திட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்க யாரு சொல்றீங்க? அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி எந்த படத்துல அசிஸ்டன்ட்? அரவிந்த் சாமி ரோஜா படத்துல ஹீரோ. அவர் ஒரு சீன்ல வந்து இந்த கொடி பத்திக்கிட்டு எரியும் போது மேல விழுந்து புரண்டு அந்த கொடிக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துவாரு. அப்ப அவர் தானே கொடிகாத்த வீரர். ரொம்ப காமெடியா இருக்குங்க. ரோஜா படம் ரொம்ப சீரியஸுங்க. அது இல்லைங்க. நீ என்ன இல்லங்கிற சீரியஸ் தான். ஐயோ, அது இல்லைங்க. நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டை தமிழ்னா பாத்திருக்கீங்களா? காவிய புதன்ல பாத்திருக்கோம்.
காவிய புதனா? அதாங்க இந்த சன் டிவில நகைச்சுவை திங்கள், காதல் செவ்வாய், காவிய புதன் படம் போடுவாங்களே அதுல பாத்துருக்கோம். நீங்க தியாகிகளே இல்ல. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க பேசுறத வச்சுதான். ஏய் இதுக்கேண்டா ஷாக் ஆவற? இவங்க கூட தான் டிவி டீமே இல்ல. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த பின்னாடி சவுப்பு பனியன் போட்டிருக்கானே, கேமராவை ஆன் பண்ணாமே ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இது பாரு, மைக்கு கனெக்ஷனே இல்லாம ஏதோ ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சியா? இங்க என்ன எப்படி எடுத்துருக்கீங்க? இந்த கிழவன்ல எப்படி எடுத்து யாரையும் விளம்பரம் கொடுப்பா? அங்க வாங்கிய ஜிக்னேஷ் எப்படி எடுப்போம்? ஏய் லட்சுமணா, என்ன ஆட்டம் ஓவரா இருக்குது, தூக்கி போட்டு மெரிக்கணுமா? தலைவா நீயா? எப்ப வெளில வந்த, என்ன பண்ற இப்ப? இப்ப புரொடியூசர் ஆட்டம் தலைவா பாருறா. நல்லா நல்லா இருப்போ. ஆமா பா பா. ஏண்டா அந்த பேட்டா தலைன்னு உனக்கு தெரியுமா? டேய் நான் ஒரு அடித்தடி கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்கும் போது அவன் பிக் பாக்கெட் அடிச்சு உள்ள வந்திருந்தான். அப்ப பழக்கமானதுதான். ஓஹோ அது சரி. தியாகிகளை பேட்டி எடுக்கிறவனு வந்துட்டு என்னமோ ஜிகினாசிரிய பேட்டி எடுக்கணும்னு போறான. ஜிகினாசிரி தியாகியா? ஆமா. எப்படி, எத்தனை படத்துல டிரெஸ் தியாகம் பண்ணிருக்கா? ஆகாக காகா. அது இல்ல, இப்பாவது சொல்லாது என்ன பிளான். சஸ்பென்ஸ். ஐயோ இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியேற்றி வைத்து உங்கள் அனைவருக்கும் முட்டாய் கொடுப்பார். மச்சான், கலெக்டர் குடியேற்ற போறாரு. நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதும் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்னடா பிளான்? சஸ்பென்ஸ். இப்ப சொல்லு என்ன பிளான். சஸ்பென்ஸ். எல்லாரும் ஓடி வந்து வரிசையில் நில்லுங்க, கலெக்டர் சாக்கி எடுத்து தர போறாரு. பெரியவரே வாய தோற, என்ன ஜானுக்கு ஒரு பல்லு இருக்கு, எப்படியா சாக்லேட் சாப்பிடுவேன்? நீ சப்பி சாராயம் கலக்கல, எதை வேணா சாப்பிடு, பின்னாடி போனக்கு யார பார்த்து வயசானவங்கிற விக்கெடுத்தா வில்லங்க மாட்டேன். ஜாக்கிரதை அசிங்கமா இருக்கும், இந்த சோம்பு அப்படி தலையே பெட்டர். யோ என்னங்க கலட்டா, போய் சின்ன பசங்க முடிஞ்சு வச்சுட்டு அந்த கிழவங்கள பின்னாடி போயா? மச்சான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆகணும்னா லத்தி சார்ஜ் பண்ணணும். என்னடா பிளான்? சஸ்பென்ஸ். யோ லத்தி சார்ஜ். தண்ணீர் போங்க, வீசுங்க வீசுங்க. கண்ணீர் போக வீசியாச்சு, லத்தி சார்ஜ் நடந்துகிட்டு இருக்கு, அங்க இங்க விழுந்து செதறி கிடக்குறாங்க. இப்போவாது சொல்லுடா என்ன உன் பிளான், என்ன நிறைவேற்றலாம்? என் பிளான் நிறைவேறியாச்சு. என்ன சொல்ற? இந்த சாக்லேட் எடுக்கிறதா என் பிளான். அட கொக்கா மக்கா, கோயில்ல உட்கார்ந்து இருந்தவன்ட்ட வந்து பெருசா வரைபடத்தை காமிச்சு நம்ம செவத்தை தாண்டறான், அதை பண்றான் இதை பண்றான்னு ஆசை காமிச்ச, கேவலம் இந்த சாக்லேட் எடுக்கிறதா உன் பிளானா? யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி, மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம், ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராம்.